விருப்பமா இளவரசி? ஆமா, கண்டிப்பா விரும்புறேன். நீ வெளிய பயன்படுத்துறியா? அதாவது கொஞ்சம்தான் லூமினா. நான் உனக்கு நிறைய தடவை சொல்லி இருக்கேன், உன்னோட சக்தியை நீ ரகசியமா வச்சுக்கணும். எனக்கு தெரியும் சில ஆண்டி, இந்த தடவை மன்னிச்சிருங்க. உன்கிட்ட ஒரு சிறப்பான திறமை இருக்க, அதை நீ இந்த மாதிரி வெளியே பயன்படுத்தினா கெட்டவங்க எல்லாரும் உன்னை தேடி இங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா எனக்கு ஒன்னும் புரியல, இங்கதான் யாரும் இல்லையே. நான் சொல்றது உனக்கு புரியலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ இப்ப வீட்டுக்கு போயிடு. ஹலோ கூடா. ஹலோ செல்லா ஆண்டி. ரொம்ப சந்தோஷம். அவங்க எப்பவுமே இப்படிதானா? என்னோட மேக்கப் எல்லாம் கலைஞ்சிட்டு போச்சு. ஓ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன்னோட ஹேர் ஸ்டைல மாத்தலாம். இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சரி வா, உனக்கு ட்ரெஸ் மாத்தலாம். இளவரசி மாதிரி இருக்க. இப்ப நம்ம ரெண்டு பேருமே இளவரசி தான். உண்மையான இளவரசி பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்களோ? ஆமா, அவங்களுக்குன்னு அரண்மனையும் இருக்கும். அவங்களோட உடைகள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க எல்லாம் எந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்கன்னு உன்னால கற்பனை பண்ண முடியுமா? கூடா, நம்ம என்னைக்காவது அரண்மனைய பாப்போமா? ஏதோ ஒரு நாள் நாமள நிச்சயம் பாப்போம். அந்த இடம் நிஜமாலே அற்புதமா இருக்கும்ல. நிச்சயம் அங்க இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நான் கேக்குறதுக்கு மட்டும் உங்களால பதில் சொல்ல முடியுமா? ஒரே ஒரு ராத்திரி மட்டும் மக்கள் முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் போய் நில்லுங்க. உங்களோட மக்களுக்கு நீங்க தேவை, உங்களோட ராஜ்யத்துக்கு நீங்க தேவை. அது மட்டும் இல்லாம ஏன்னா